அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முட்டை கிரேவி. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ அடுப்பில் வந்து சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி 3 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த முட்டை கிரேவி வந்து நம்ம சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் பால் சாதம் செஞ்சுருந்தேன், அதுக்கு தான் இதுக்கு சைடிஷாக யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கிறேன். நீ கிரேவி செய்யும்போது எப்போவுமே இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக வரும். இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொடி சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு வதக்குங்க. இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் வதங்கட்டும். நான் வந்து கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நான் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வேகட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ லைட்டாக மல்லியலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். சுவையான முட்டை கிரேவி நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.